ण्डच्छत्रदण्डः शतधृतिभवनां भोरुहो नालदण्डः क्षोणीनौकूपदण्डः क्षरदमरसरित्पट्टिकाकेतुदण्डः ज्योतिश्चक्राक्षदण्डः त्रिभुवनविजयस्तम्भदण्डोग्रिदण्डः श्रेयस्त्रैविक्रमस्ते <coughs> <coughs>

இது தபஸ்யதா தர்பசாரேன சக சமசிருஜியத அந்த பெண்ண ஆஹ் சுரசுந்தரி அவளுடைய ஒரு கதைய வந்து சொல்லிட்டு இருக்கா அதாவது ரஜத ஸ்ருங்கலாவா அவளுக்கு வந்து ஒரு சாபம் ஏற்பட்டது அவளுடைய முகம் ஒரு தாமரைன்னு நினைச்சிட்டு ஒரு அன்னபக்ஷி அவளை நோக்கி வர இவ வந்து கைய ஆட்ட அவளுடைய கழுத்துல இருக்கக்கூடிய மாலையானது கீழே இருக்கக்கூடிய மார்க்கண்டேயர்னுட்டு ஒரு மகர்ஷி மேல விழுந்தது உடனே சாபம் கொடுத்தார் அதுக்கப்புறம் அறியாம நடந்ததுங்கிறதுனால ரெண்டு மாசம்தான் நீ வந்து ஒரு அஹ் இது அஹ் உனக்கு வந்து ஒரு இருக்கும் ஒரு லைஃப் இருக்கும் ஜீவனம் இருக்கும் அப்படின்னுட்டு அவர் வந்து ஷாபம் கொடுக்குறார் அதுக்கு ஏற்ப இவ ஆத்மசாத் கிருத்தா அகம் வித்யாதரேன அவன் பேர் என்ன வீரசேகர ஆ வீரசேகரங்கிற ஒரு வித்யாதரன் என்ன தன்னுதான் ஆக்கின்றான் அப்படின்னு சொல்றா அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த நரவாகன தத்தன்ட்டு வத்சராஜா உதயணனோட பிள்ளையான நரவாகன தத்தன் ஓட ஒரு விரோதம் இருந்த காரணத்தினால பொறுக்க முடியாத இவன் போய் தர்பசாரனோட சேர்ந்து அலையன்ஸ் வச்சுக்கிறான் அதோட நின்னுது இப்போ தர்பசாரன் என்ன பண்ணா சோ அலையன்ஸ் யூஸ்வலி ஒர்க்ஸ் போத்வேஸ் வெறும்னா எனக்கு நீ வந்து உன்னுடைய சேனையோட ஒரு பலத்தை கொடுன்னு மாத்திரம் நிக்காது இந்த பக்கம் இன்னொருத்தரும் வந்து ஏதாவது குடுக்கணும் இல்லையோ

அதோட இருக்கட்டும் சோ பிரதிஷ்ருத்தம் சேன தஸ்மை தேனங்கிறது தர்பசாரேன தஸ்மைங்கிறது அந்த வீரசேகராய வித்யாதராய வீரசேகராய தேன பிரதிஷ்ருத்தம் பிராமிஸ் பண்ணது என்ன சுவசுகு அவந்தி சுந்தரியாக பிரதானம் தன்னுடைய தங்கையான அவந்தி சுந்தரியனுடைய பிரதானம் கொடுப்பது தட் இஸ் கல்யாணத்துக்கு தஸ்மைன்னு இங்க ஆக்சுவலி அந்த பிரதிஸ்ருதம்ங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு ரெண்டு சூத்திரம் அப்ளை ஆகும்னு நினைக்கிறேன் பிரத்யாங் அதோ இருக்கு பிரதிக்கு முன்னாடி சாரி ஸ்ரூ தாத்துவுக்கு முன்னாடி பிரதி உபசர்க்கம் வந்ததுன்னா முதல்ல ஆத்மனே பதம் வரும் அது தவிர யாரு கர்த்தாவோ அந்த இடத்துல வந்து யாரை குறித்து இருக்கோ அது வந்து சம்பிரதான சம்மியாகவும் வரும் அந்த இடத்துல அதனால தான் தஸ்மைனு டூ வித்யாதரனுக்கு வந்து வீரசேகரனுக்கு தஸ்மைனு ஃபோர்த் கேஸ் அங்கே வருது ஸோ தஸ்மை அவனுக்கு தேன இந்த தர்பசாரேனசு அவந்தி சுந்தர்யா பிரதானம் பிரதானம் ப்ராமிஸ்ட் அந்த தன்னுடைய தங்கைய கொடுப்பது என்பது பிரதிஜ்ய பண்ணப்பட்டது அன்னியதா இன்னொரு சமயம் ஒரு சோ அவன் ப்ராமிஸ் பண்ணியாச்சங்க தர்பசாரம் வீரசேகரனுக்கு என் தங்கையை கொடுக்கிறேன்னு சொல்லியாச்சங்க அன்னியதா இன்னொரு சமயம் வியதி மான சந்திரிகே வியதிமானங்கரச்சு அங்க சுத்தப்படுத்தப்பட்ட அல்லது வெள்ளையாக்கப்பட்ட சந்திரிகா நிலவொழியை கொண்ட வியதி ஆகாசத்தில் மனோரத பிரியதமாம் அவந்தி சுந்தரீம் திதூ தன்னுடைய அது ப்ராமிஸ்ட் இன் மேரேஜ்ன உடனே அவனுக்கு அவனுடைய டிசையர்டா ஆயிட்டா வந்த வந் அவந்தி சுந்தரி அவனுக்கு ரொம்ப பிடித்தமானவளா ஆயிட்டா அதனால மனோரத பிரியதமாம் தன்னுடைய மனோரதங்களுக்கு நடுவில் பிரியதமா பிரேஷ்டா ரொம்பவும் மிகுந்த பிரியமானவளான அந்த அவந்தி சுந்தரியும் திதிருக்ஷுகு அவந்தி சுந்தரியை பார்ப்பதற்கு ஆசைப்பட்டு கொண்டு அவசேந்திரியகா தன்னுடைய இந்திரியங்கள் தன் வசம் இல்லாதவனாக இருக்கக்கூடியவன் அந்த வீரசேகரன் சோ இந்த அவசேந்திரியாங்கிறது வீரசேகரனுக்கு போறதுனா தன் வசம் இருக்கக்கூடியது இந்திரியங்கள் யாருடைய வசத்தில் இல்லையோ உம் அவசம் அவசானி இந்திரியாணி எஸ் எஸ் இல்லையா அப்படியா சோ தத்து இந்திர மந்திர தியுதி குமாரிபுரம் இது மூணுமே குமாரிபுரத்துக்கு விசேஷனமா போறது சோ தத்து அந்த இந்திர மந்திர இந்திரனுடைய ஒரு மாளிகை அதனுடைய பிரகாசத்தை கொண்டதாக இருக்கு தியுதி அதுபோல் பிரகாசிக்கின்ற குமாரிபுரம் அந்த இவளுடைய அவந்தி சுந்தரி இருக்கக்கூடிய அந்த நகரத்திற்கு உபாசரத்து நெருங்கினான் சரியா என்ன பண்ண <coughs> திரஸ்கரிண்யா வித்தியா அந்தரிதா திரஸ்கரிணின்னு ஒரு ஒரு வித்ய இந்த பல சித்திகள் மாதிரி அந்த ஒரு ஒரு மந்திரத்தினால அப்படியே தன்னை மறைச்சிக்க கூடிய ஒரு சக்தி கொண்டவனா அந்த வித்யாதரன் இருந்தா அதனால திரஸ்கரிணிங்கிற ஒரு வித்தியையினால் அந்தரித்தஹா சன்னு த மறைத்தவனாக தன்னை மறைந்தவனாக இருந்து கொண்டு சகா அந்த வித்யாதரன் வீரசேகரஹா இப்ப ரெண்டாவது பக்தியில இருக்கிறது எல்லாமே அவளுக்கு அந்த அவந்தி சுந்தரிக்கு போறது இவன் வந்து ஒரு நாள் அவந்தி சுந்தரிய பாக்குறதுக்காக தானே அந்த குமாரிபுரிக்கு வந்தா அங்கை அவளை எப்படி பார்த்தாங்கிறது தான் இங்க முக்கியம் அதனாலதான் அவனுக்கு கோபம் வந்து இந்த பெண்ண சங்கிலியா அவ அவனுடைய காலை கட்ட வச்சா அதனால தாம் ததா தாம் அந்த அவந்தி சுந்தரியை அவ எப்படி இருந்தா அப்பொழுது ததா அப்பொழுது துவத் அங்க அபாசிரயம் இது வந்து துவத்துங்கிறது ராஜவாகனனுக்கு போறது ஏன்னா இந்த பெண்ணு ராஜவாகனன்ட்ட இந்த அப்சரஸ்திரீ கதைய சொல்லின் இருக்கா அதனால துவத் அங்க அபாஷ்ரய்கிறதுக்கு வந்து கீழ வியாக்கியானத்துல வியாக்கியானு போட்டிருக்காரு சோ துவத் அங்கே உன்னுடைய மடியில் தன்னுடைய தலையை வைத்து கொண்டிருப்பவளான அந்த அவந்தி சுந்தரீம் சோ துவத் அபாங் அப்பாங்கன்னே வருது அங்க அபாஷ்ரயாம் தாம் அடுத்தது அஹ் வெறும்னா அவ படுத்துட்டு இருக்கல்ல சுரத கேத சுப்த காத்ரி சுரத கேத ரதினால சேர்க்கைனால ஒரு சோர்வு உற்றவளான சுப்த காத்ரிம் தன்னுடைய காத்திரம் அங்கங்கள் எல்லாம் சுப்தம் அப்படியே ஒரு ஆஹ் சோர்வடைந்து தூங்கின்றிருந்தது அவளுடைய சரீரம் அவளுக்கு வந்து இடம் கொடுக்கல சோ அப்படியே படுத்தும் தூங்கின்றிருந்தாவ அதனால திரிபுவன சர்க்க யாத்ரா தூங்கின்றிருந்தவளை சுப்த காத்ரி தான் போட்டிருக்கு அவ கண் மூடல்ல சோ உடம்பு வந்து கொஞ்சம் சோர்வடைந்து அப்படியே படுத்துன்னு இருக்கா இவன் இந்த ராஜவாகனன் என்ன பண்றான்னா பிரத்யானியமான ராகபூராம் மறுபடியும் அவளுக்கு வந்து ஒரு ஆசைய உண்டு பண்றான் ஆசையினுடைய பெருக்கை பிரதி ஆனீயமான தாம் அவளுக்கு மறுபடியும் அந்த ராகம் அந்த ஆசையினுடைய ஒரு பெருக்க இது பண்ணின்னு வரா பூரகானா ஜென்ரலி ஃபிளட்டும் போ நதி பூரகாங்கிறச்சி ஒரு அஹ் பிளட்டுக்கு சொல்றது ஒரு பெருக்கு அதுக்கு சொல்றது இந்த இடத்துல ராகத்தினுடைய ஒரு பிரவாகம் அதுக்கு யூஸ் பண்ற சோ பிரத்யானியமான ராக பூராம் எதனால அவன் வந்து அவளுக்கு மறுபடியும் அந்த ராகத்தை வரவழிச்சான்னா கதாபிகி கதைகளினால் அந்த கதைகள் எப்படி இருந்தது அமிர்த சேந்திபிகி கதாபிகி அமிர்தம் சொட்ட இருக்கக்கூடிய கதைகள் மேலும் அந்த கதைகள் எப்படின்னா திரிபுவன மூன்று உலகத்தினுடைய சர்க்க யாத்ரா சம்ஹார சம்பத்தாபிகி சர்க்க சிருஷ்டி யாத்ரா ஒரு இது சிருஷ்டி ஸ்திதி லயம் இருக்கோ இல்லையோ அத வந்து இவர் சர்க்க யாத்ரா சம்ஹாரன்னு போடுறார் சிருஷ்டி அதுக்கப்புறம் யாத்ரானா அதனுடைய போக்கு ஸ்திதினாலே இருப்புங்கிறத விட இங்க யாத்திரா எப்படி அந்த அந்த சிருஷ்டியானது போகிறது திரிபோனம் மூன்று உலகத்திலையும் இருக்கக்கூடிய சிருஷ்டி ஸ்திதி லயம் சம்ஹாரம் இவைகள் சம்பந்தமான கதாபிகி கதைகளை அமிர்தம் சொட்ட இருக்கும் கதைகளினால் அமிர்த செந்தினி பிகி கதாபிகி பிரத்யானியமான ராகபூராம் மறுபடியும் அவளுக்கு ஆசையினுடைய ஒரு பிரவாகம் ஏற் ஏற்படுத்தப்படுகிறது அவளுக்கு அப்படிப்பட்ட தாம் அந்த அவந்தி சுந்தரியும் இவன் பார்த்தான் யாரு சோ திரஸ்கரிணி மறைச்சுண்டு அவ வந்து மடியில இருக்கிறவளாக அவன் கதைய சொல்ல அவளுக்கு திருப்பியும் ஆசை வர அந்த ஒரு சீனை இவன் பாக்குறான் அதனால இவனுக்கு கோபம் உண்டு ராகபூரா ராகபூராக்கு डिरेवेशन ने ना कौन हम लिए हैं क्या ना लगता है ना इधर बंद हो ना स्क्रॉल बंद हो पूर्ति काम हाँ मेला सतु निगा ये बंद है सतु प्रकृतितो हाँ तो अनुभव प्रतिबद्ध निग्रहान ता निग्रहान ता आ निग्रहान ता हाँ నిగ్రహాంతర అధ్యవసాయ తదనుభావ్రతిబ నిగ్రహాంత నిగ్రహాంతర అధ్యవసాయ సమాలింగేతరేతరమత్యంత సుఖ సుప్తయోదత్తోత్సాహ పాండులోహ శృంఖలాత్మనామయ మయా పాదద్మయ్యోగలం తవ నిగడయ సరోషరభసం అపాసరత్ அவனோ என்றால் அந்த வித்யாதரன் அஹ் அடைந்தவனாக இருந்த பொழுதிலும் அந்த அப்பீக்கு என்னன்னா அடுத்தது வருது அனுபவ பிரதிபத்த நிகர அந்தர அத்தியவசாய உன்னோட ஒரு அனுபவம் தட் இஸ் ஒன்னோட ஒன்ன பார்த்துட்டும் அவனுக்கு வந்து சரி போனா போறது இவனை ரொம்ப நம்ம வந்து இது பண்ண கூடாது என்ன சொல்றது அவனுடைய ராஜவாகனோட ஒரு ப்ராவஸ் அவனோட ஒரு பிரபாவத்தை பார்த்துட்டு பிரதிபத்த தடுக்கப்பட்ட நிகிரகாந்தர அத்தியவசாய பிரதிபத்தா அத்தியவசாயா இவனோட எஃபர்ட்ஸ் வேர் ஸ்டாப்ட் அவன் வந்து இன்னொரு வேற அவன் கொல்றதுக்கு பண்ணக்கூடிய எல்லா எஃபர்ட்டும் அவன் வந்து தடுத்துட்டான் ஏன்னா இவனுடைய ஒரு அனுபவம் அப்படி இருந்தது சில பேரெல்லாம் பார்த்த உடனே நம்ம அதுக்கு மேல வந்து சொல்லணும்னு தோணாது அந்த மாதிரி இவன் இங்க சொல்றா சோ பிரகு பிரகுபிதோ அபி அந்த வீரசேகரன் கோபம் அடைந்தவனாக இருந்த பொழுதிலும் அனுபவ பிரதிபத்த நிகிரகாந்தர அத்தியவசாய நிகிரஹ்கிறது ஒரு டைப் ஆஃப் பனிஷ்மெண்ட் நிகிரகாந்தரம் வேறு விதமான ஒரு தண்டனை அந்த தண்டனையில் அத்தியவசாய ஒரு முயற்சி அந்த முயற்சியானது பிரதிபத்த தடுக்கப்பட்டது எதனால் அனுபவ உன்னுடைய ஒரு பிரபாவத்தினால் தடுக்கப்பட்ட வேறு ஒரு தண்டனையை தண்டனையில் ஒரு அத்தியவசாயம் சோ தடுக்கப்பட்டது அவனுடைய வித் எனிதிங் எல்ஸ் இது அதனால ஒரு சாதாரணமாக ஏ உன்னுடைய என்ன என்னை வந்து கட்டும்படியாக செய்து விட்டான் அவ்வளவுதான் சோ அத்தியவசாய சா தெய்வ தத்த உற்சாகா தெய்வ ஒரு ஆஹ் அரசன் அதாவது ராஜபாகனனோட ஒரு அனுபவத்தினால அவனுடைய உற்சாகம் தடுக்கப்பட்டதாக இருந்த பொழுதிலும் இங்கே தெய்வத்தினால கொடுக்கப்பட்ட ஒரு உற்சாகத்தை கொண்டவனாக இருந்தான் அதுதான் இதுவும் வீரசேகரனுக்கு இந்த தெய்வதத்த உற்சாகாவும் வீரசேகரனுக்கு போறது கான்ட்ராஸ்ட் காமிக்கிறது சோ பிரகுபிதா அபி கோபத்துடன் கூடினவனாக இருந்த பொழுதிலும் வேற ஒன்னுடைய பிரபாவத்தினால அவனுக்கு வந்து வேற எதுலயும் எஃபர்ட் இல்லாதத்தினாலையும் மேலும் ஆனா ஒரு தெய்வத்தினால ஒரு உற்சாகம் கொடுக்கப்பட்டவனாக ஆயிட்டான் என்னமோ இட் ஒன்னுஷன் அது மாதிரி தெய்வ தத்த உற்சாக அப்போ என்ன பண்ணா மயா தவ பாத பாத யுகலம் நிகடயித்வா ஸோ மயா என்னை கொண்டு தவ உன்னுடைய பாத பத்ம யுகலம் உன்னுடைய இரண்டு தாமரை போன்ற உன்னுடைய இரண்டு கால்களை நிகடையித்வா கட்டுப்படுத்திட்டு ச ரோஷ ரபசம் கோபத்துடன் அபாசரத்து விலகினான் இங்கே வந்து அந்த பாத பத்ம தான் இங்க வரப்போறது அப்ஜெக்டிவ் ஸோ சமாலிங்கிய இதரே தரம் சமாலிங்கிய இது ஒரு கிளாஸ் ஸோ இதரே தரம் சமாலிங்கிய அத்தியந்த சுகசுத்தையோகோ யுவையோகோ அஹ் உங்க அவளுக்கு கட்டலையே அங்க அவனுக்கு மாத்திரம்தானே கட்டு விழுந்தது இவளுக்கு அவந்தி சுந்தரிய வந்து கட்டல இல்லையா ஏன்னா ராஜவாகன கொண்டுதானே வந்தது இல்ல இல்ல இந்த இடத்துல வந்து ஐ திங்க் அதுதான் உம் இது வந்து சப்தமியில எடுத்துக்கணும் ஆமா சதி சப்தமியில எடுத்துக்கணும் வியாக்கியானத்துல இருக்கான்னு பாத்துடுறேன் இல்லன்னா நம்ம அப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் அந்த இடத்த யுவையோ தயோஹோ அவர் சதி போடல அத சதி சப்தமியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சுப்தயோகோ இருக்கும் இல்லையோ அதை வச்சிரு ஓகே ஸோ இதரே தரம் சமாலிங்கிய ஒருவரை ஒருவர் சமாலிங்கிய தழுவி கொண்டு அத்தியந்த சுக சுத்தயோகோ யுவயோகோ சத்தியோகோ நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சுகத்தோடு தூங்கின்றிருக்கிறச்சு சுகமா தூங்கின்றிருக்கிறச்சே அத்தியந்த சுகம் சுப்தயோகோ ரெண்டு பேரும் தூங்கின்றிருக்கிறச்சு இவன் தெய்வதத்த உற்சாக தெய்வ தெய்வத்தினால கொடுக்கப்பட்ட உற்சாகத்தை கொண்டவன் பாண்டு லோக ஸ்ருங்கலாத்மனா மயா பாண்டுலோக லோகம் எடுத்துட்டாலும் வெளிர்ந்த ஒரு உலோகம் அப்படின்னா ரஜதம் ரஜதத்துக்கு வித்தியாசமா ஒரு யூசேஜ் கொடுக்கிறாரு பாண்டுலோக ஆஹ் நல்லா இருக்கு பாண்டுலோக ஸ்ரிங்கலாத்மனா வெள்ளி சங்கிலி உருவமாக இருக்கக்கூடிய மயா என்னை கொண்டு பாதபத்மையோ தவ பாத யுகலம் உன்னுடைய இரண்டு கால்களை கால் யுகலம் கால்களை நிகடையித்வா கட்டிவிட்டு ச ரோஷ ரபசம் அபாசரத்து கோபத்தோட விலகிட்டான் ச ரோஷங்கிறது கோபம் ரபசன ஒரு பரபரப்பு கோபத்தோட கிடுகிடுன்னு அவன் கிளம்பிப்தான் விலகிட்டான் சரியா வந்துதா அது ஓகே

அவசிதஷ்டம அத்தியசாபகா இன்னைக்கு என்னுடைய சாபமானது விட்டது தச்ச மாசத்வயம் தவ பாரதந்திரியம் அந்த தச்சங்கிறது இங்க இந்த தவ பாரதந்திரியம் சரி தவ பாரதந்திரியம் பரதந்திரா பரதந்திரசிய பாவகா பாரதந்திரியம் அதனால அத வந்து இன்னொருத்தருக்கு வசமாக இருக்கக்கூடியது அந்த இரண்டு மாசமானது அது அவசியத்த அதுதான் அந்த சாபத்தினுடைய ஒரு டைம் ஃப்ரேம் அந்த டைம் ஃப்ரேம் முடிஞ்சிருத்தும் இன்னைக்கு சோ பிரசீத இதானிம் பிரசீத நீங்க வந்து அப்படியே சந்தோஷம் அடையணும் இதானியம் கிம் தவ கரணியம் இப்ப நான் உனக்கு என்ன பண்ணட்டும் இது பிரணிபதந்தீம் அப்படின்னு நமஸ்காரம் செய்கின்ற அந்த இவ அப்சரஸ்திரி வார்த்தையா அனையா சோ இதுவரைக்கும் அவளுடைய வார்த்தை முடிஞ்சிடுத்து அவளுடைய ஒரு ஸ்டோரி எப்படி இங்க வந்திருக்கா அந்த ரெண்டு மாசம் கட்டுப்பட்டு இருக்கணும்னு அவளுடைய சாபம் அவனுக்கும் வந்து ரெண்டு மாசம் வந்து ஒரு சங்கிலியனால கட்டுப்பட்டதாக இருக்கணும்னு ராஜவாகனனுக்கும் இருந்தது அதனால அந்த புல் கதைய சொல்லிட்டு இது பிரணிபதீம் நமஸ்காரம் செய்கின்ற அவளை வார்த்தையா அனையா மத் பிராணசமாம் வியாதிஷ்ய இந்த வார அனையா வார்த்தையா இந்த வார்த்தையினால் நடந்தது எல்லாத்தையும் இதை வைத்து கொண்டு மத் சமாம் என் பிராணனுக்கு சமமாக இருக்கக்கூடிய அந்த இவ் அவந்தி சுந்தரிய சொல்றா ராஜவாகனன் சோ மத் பிராண சமாம் என்னுடைய பிராணனுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய அந்த அவந்தி சுந்தரியிடம் அவளை சமாசுவாசைய ஆஸ்வாசப்படுத்து என்று வியாதிஷ்ய கூறிவிட்டு விசசர்ஜ தாம் அந்த பிரணிபதந்தீம் விசசர்ஜ

சமபவன் என்ற வார்த்தைகள் ஏற்பட்டன என்ன வார்த்தைகள் சண்டவர்மா சோ சண்டவர்மா வந்து கொல்லப்பட்டான் சண்டவர்மா வந்து இந்த அஹ் சிம்மவர்ம துகிதுகு அம்பாலிகாய் பாணிஸ்பர்ஷ ராக பிரசாரித்தே சண்டவர்மா தான் நம்ம தர்பசாரனுக்கு பதில அங்க ஆண்டு இருக்க கூடியவன் அவன் வந்து இங்கே கொல்லப்பட்டான் அப்படிங்கிறார் யா எதனால எப்படி அப்படின்னா சிம்மவர் அம்பாலிகாயா பாணிஸ்பர்ஷ ராக பிரசாரிதே பாகுதண்டே ஏவ பலவது அவலம்பிய பாகுதண்டே பலவது அவலம்பிய பாகுதண்டே கை அந்த கையில் பிடிக்கப்பட்டு பலவது பலமாக பிடிக்கப்பட்டு அந்த கை எப்படின்னா பாணி ஸ்பர்ஷ ராக பிரசாரித்தே அம்பாலிகா சிம்மவர்மாவனுடைய பெண்ணான அம்பாலிகா அந்த அம்பாலிகாவதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பாணி கிரகணம் பண்ணிக்கணும்னு அவன் ரெடியா இருந்தான் அதுக்காக பாணி ஸ்பர்ஷ கையை தொடுவதற்காக ராகத்துடன் பிரசாரித்தே ராகத்துடன் அவன் நீட்டின பொழுது அவன் கைய அதை நீட்டின பொழுது அவலம்பிய எவனோ ஒருத்தன் ஒரு திருடன் இவனை வந்து பிடிச்சுட்டான் கையில பிடிச்சு அவனை வந்து கொன்னுட்டாங்கிறது தான் இங்கோஹத சண்டவர் ஆரம்பிக்கிறார் கொல்லப்பட்டான் சண்டவர்மா யாருனாலன்னா கேனாபி தஸ்கரேன கேனாபி ஏதோ ஒரு திருடனினால் கொல்லப்பட்டான் அந்த திருடன் கொன்னுட்டு அசௌ விஹரதி இங்கேயே வேற சுத்தின் இருக்கான் இந்த மாளிகையிலேயே அப்படின்னு ஒரு சத்தம் ஹதோஹத சண்டவர்மா சண்டவர்மா எப்போ அடிக்கப்பட்டான் சிம்ஹவர்ம துகிதுகு அம்பாலிகாகா சிம்ஹவர்மாவனுடைய பெண்ணான அம்பாலிகாவின் பாணி ஸ்பர்ஷ ராக பிரசாரிதே கையை தொடுவதற்காக ராகத்துடன் அவன் கையை நீட்டுவ நீட்டின பொழுது நீட்டின பாகுதண்டே பிரசாரிதேங்கிறது பாகுதண்டத்துக்கு அட்ஜெக்டிவ் பாகுதண்டே ஏவ அந்த கையையே பலவத்து அவலம்பிய பிடித்து அவ்வளவு இவன் போகருச்சு ஒரு சோரன் அங்க அவன் கைய சோ பலவத்து அவலம்பிய சரபசம் ஆக்கிருஷிய வேகத்துடன் பிடித்து இழுத்து சமாக்கிருஷ்ய ஆக்ரிஷிய சரபசம் ஆக்ரிஷிய கேனாபி எவனோ ஒரு தஸ்கரேன ஒரு திருடன்னால அவன் எப்படி இருந்தான் துஷ்கர கர்மனா ரொம்ப கொடூரமான செயல்களை செய்யக்கூடிய ஒரு திருடன் நகப்ரகாரேன இது இந்த தஸ்கரேனங்கிறது கர்த்தா இங்க நகப்பிரகாரம்ங்கிறது உங்களுக்கு கரணம் அவனுடைய நகத்தினாலே ஏன்னு இருக்கு நகரப்பிரகாரன்னுட்டு இன்னொரு ரீடிங் இருக்கு ஏகேனைவ நகரன்னுட்டு ஒரு ரீடிங் இருக்கு இங்க ரெண்டுத்துக்குமே வெறும் நகத்தினால அடிக்கிறதுன்னு எடுத்துக்காத அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்றச்சே வியாக்கியான வந்து சுரிக்காக ஆகாதேனன்னு போட்டிருக்காரு கத்தியால் கத்தியால குத்திவிட்டாங்கிறார் சோ ஸோ கத்தியால கி ஒரே அப்படியே கிழிச்சுட்டான் ஸோ நகப்பிரகாரேன கத்தியினால் ராஜ மந்திர உத்தேசம் இந்த இடத்துல வந்து நகப்பிரகாரேன ஹதஹான்னு போடணும் அதோட கனெக்ட் பண்ணிக்கணும் கேனாபி தஸ்கரேண நகப்பிரோத சண்டவர்மா அதுக்கு மேல ராஜமந்திர சகிதகதி அச்சகித அசௌ விஹரதி இவ அந்த சண்டவர்மாவை கொன்னது மாற்றம் இல்லாமல் ராஜமந்திர உத்தேசம் அரச மாளிகையினுடைய ஒரு உத்தேசம் அந்த சுற்றுப்புறத்தில் அந்த ஒரு இடங்களில் சவ சதமயம் மயம் ஆபாத என்ன இந்த நிஞ்சா ஃபைட்டர் மாதிரி தெரியா வந்து அப்படியே கிழிச்சுட்டு கீழ்ச்சிட்டு போறான் போல இருக்கு நூறு கார்ப் சங்க விழுந்திருக்கான் சவங்கள் சவசத மயம் ஆபாத எண்ணு எங்க பார்த்தாலும் வந்து நூறு நூற்று கணக்கானன்னு எடுத்துக்கணும் சில சமயம் இந்த சதங்கிறதெல்லாம் கரெக்ட் நம்பரா எடுத்துக்க மாட்டோம் சஹசிரம் சதம் அதெல்லாம் ஒரு தோராயமா சவசத மயம் நூற்று கணக்கான சவங்கள் இருக்கும்படியாக ஆபாத எண்ணு செய்து கொண்டு அது மாத்திரம் இல்ல அச்சகித கத்தியே விகரதி பயமே இல்லாத ஒரு கதி விகரத்தையும் போயின் இருக்கான் எங்க பார்த்தாலும் சுத்தின் இருக்கான் அச்சகித சகிதம் பயந்தது அச்சகிதம் அச்சகிதா கதிஹி எஸ்ய யாரு ஒரு பயன் தைரியமான ஒரு கதியை கொண்டவனாக அவன் எல்லா இடத்திலும் சுற்றுகிறான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இது வாச்சகா சமபவன் சோ சண்டவர்மாவை கொன்னது மாத்திரம் அவன் வந்து அவந்திசு சி இதுல வந்து இதுக்கு ஏன் இந்த பாணிஸ்பர்ஷ ராக பிரசாரித்தே பாகுதண்டே பலவது அவலம்பியாங்கிறதுக்கு என்னன்னா அவன் அந்த புறத்துல போய் அவன் அவளை தொடணும்னு போகரிச்சு இவன் போய் அவனை கொண்டுப்டான் சோ ஹி ஹேட் ஆக்சஸ் டு ஈவன் the இது அந்த புறத்துக்கு கூட அவனுக்கு ஆக்சஸ் இருந்ததுங்கிறதுக்காக தான் அங்க அவ்வளவு தைரியமா அவன் போறான் அண்ட் அந்த மாளிகை சுற்றுப்புறத்திலேயே அவன் சுத்தின் இருக்கான் இப்போ சரியா

ना भी देश हम मीन कंट्री अंदर नो इट डेसेंट ये डंडा प्रदेश हाँ ना यूज़ पढ़ला उद्देश यूज़ पढ़ला इम्प्रेड अप्रणम वर वो क्या बोल रही कत्त करते आदिक mm. आँ. ना आज छोटे लड़कों सुतवा चैतत चैतत तमे वा मत्तहस्ते

தம்மேவ மத்த ஹஸ்தினம் அதாவது முன்னாடி சண்ட போத்தான்னு ஒரு அஹ் யானைய வந்து இவனை கொல்றதுக்காக கிரீடனகம் கிருத்துவா அப்படின்னு சொன்னானே விளையாட்டு பொருளாக நான் இந்த ராஜ ராஜவாகனனை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சண்ட போத்தாங்கிற யானையை கொண்டு வந்து நிறுத்திருந்தான் அந்த யானையையே தம்மேவ மத்த ஹஸ்தினம் அதிருகிய ஏறி அந்த யானையில் ஏறி சோ உதஸ்த ஆதோரணா ராஜபுத்திரா அதிருகிய யாரு ஏறினான்னு ராஜவாகனன் ஏறினான் ராஜபுத்திரஹா உதஸ்த ஆதோரண ஆதோரண அந்த மாஹோத் அந்த யானைப்பாகனை வந்து வெலக்கி தூரீகிருத்தா சோ உதஸ்தா தூரீகிருத்த ஆதோரணா ஹஸ்திபகா அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த யானைப்பாகனை தள்ளிட்டு ராஜவாகனன் அதே மத்தஹஸ்தினம் அதிருಹ அந்த மதம் பிடித்த யானையின் பேர் ஏரி ரம்ஹசா உத்தமேன ரம்ஹசா இது ஒரு கிளாஸ் சோ உத்தமேன ரம்ஹசா மிகுந்த ஒரு வேகத்துடன் ராஜபவனம் அப்டவர்த்தத ராஜமாளிகையை நோக்கி சென்றான் அபி அவர்த்தத்த ஸ்தம்பே ரமரயா வதூத்த வதாத்தி தத்தவர்மா

ஸ்தம்பேரம அந்த யானை யானையினுடைய வேகம் வேகத்தினால அங்க வந்து யானை மேல இவன் ஒரு மதம் பிடிச்ச யானை மேல ஏறி வரான்னா அதுவும் ராஜபவனத்தை நோக்கி அவன் வராங்கிறச்சே தானே அவன் வந்து சுத்தின்ட்டு இருக்கான் அந்த கோட்டை அந்த சரௌண்டிங்ஸ்ல இவன் போய் தே தேடணும் யாரு அந்த ஆளோ யாரு கொன்னானோ அந்த அந்த சோரனை வந்து இவன் தேடணும் சோ அதனால யானையினுடைய வேகத்தினால அங்க பல காலாட்படைகள் இவனை தேடிட்டு இருக்கணும் இந்த ஒரு சத்தத்தை கேட்ட மாத்திரத்துல அங்க பல காலாட்படைகள் பதாத்தி சோல்ஜர்ஸ் வந்து அங்க தேடிட்டு இருப்பா அப்ப இந்த யானை வந்து வேகத்தோட வர்றத பார்த்த உடனே அவ எல்லாரும் விலகி அந்த யானைக்கு வழி கொடுக்கறானா ம மதம் பிடிச்ச யானை ஓடி வருதுன்னா உடனே கிடுகன்னு சைட்ல போயிடுவாள் இல்லையோ அதனால அவதூத்தான விலக்கி தூரீகிரதான்னு அர்த்தம் அந்த இடத்துல அ உதஸ்தானாலும் தூரீகிருத்த அவதூத்தானாலையும் தூரீகிரத அர்த்தம் அர்த்தம் உம் மதே அசௌ ஸ்தம்ப காதம்பரியில வரும் ஸ்தம்பே ரம ஸ்தம்பே அசௌ எப்ப பார்த்தாலும் அந்த ஆளான ஸ்தம்பத்தை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும் இல்லையோ யானை அதனால அதுக்கு ஸ்தம்பேர இருக்கு மகத்தியம்பேரமதனுஜ கும்ப பிரகிரு வரும் சம்பேரம ரய அவதூத பதாதி தத்தவர்தமா யானையினுடைய ரய வேகத்தினால் அவதூத விளக்கப்பட்ட பதாத்தி காலாட்படைகள் அவர்களால் தத்த வர்தமா கொடுக்கப்பட்ட வழியை கொண்டவனான அந்த ராஜபுத்திரா அவனுக்கு இது விசேஷமா போறது தத்தவர்த்மா ராஜபுத்திரா வேஷ்ம அபியந்தரம் பிரவிஷ்ய அந்த மாளிகையினுடைய அபியந்தரம் உட்பகுதிக்குள் நுழைந்து அதுக்கப்புறம் குறைவு அதப்ரன ஏராளம் அதப்ர அப்ர நிர்கோஷம் அப்ரமேகம் மேகத்தினுடைய ஒரு நிர்கோஷம் ஆமா இப்போ ஒரு பெரிய கம்பீரமான ஒரு சத்தத்துடன் பேசறாமா என்ன ரொம்ப குறைச்சல் கிடையாது ஒரு பெரிய மேகத்தினுடைய கர்ஜனை எப்படி ஒரு சத்தம் போடுமோ அது போல ஒரு சத்தத்தை கொண்டவனாக கம்பீரமான ஒரு ஸ்வரேன ஒரு குரலுடன் அபியதாத் கூறினான் உறக்க அப்ர மேகத்தினுடைய நிர்கோஷ சத்தம் அந்த சத்தத்தை போல் கம்பீரமாக இருக்கக்கூடிய கம்பீரேன ஸ்வரேன குரலினா குரலுடன் அபியதாத் கூறினான் என்ன சொல்றான் கஷ்ட மகாபுருஷா யார் அந்த ஒரு பெரிய மகாபுருஷன் ஏன ஏதது மனுஷமாத்துஷ்கரம் மகத்கர்ம அனுஷ்டிதம் மனுஷியர்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ரொம்ப டஃப் டிஃபிகல்ட் ஒரு ஒரு துர்லபமான ஒரு காரியத்தை இவன் செஞ்சிருக்கானே யார் இந்த பெரிய மகாபுருஷன் வா என்னோட இந்த மதம் புடிச்ச யானை மேல ஏறி போலாம் அப்படின்னு அவன் கூப்பிடுறான் சி இந்தமீஸ் எனிமீஸ் ஃப்ரெண்ட்ங்கிற மாதிரி சண்டவர்மாவை எனக்கு வந்து விரோதி சத்ரு சண்டவர்மாவை நீ எனக்கு உன்னுடைய சகாயம் வேணும் அப்படின்னு ராஜவாகனன் அவன கூட்டு சேர்த்துக்கிறான் அதுக்காக இங்க வந்து அந்த அந்த இவனை கூப்பிடுறான் உம் திருடன் அந்த திருடனை கொலகாரன் சொல்லணும் சோ கஸ் அகாபுருஷா யார் இந்த ஏன எவனால் ஏதது மனுஷ மாத்திர துஷ்கரம் மனுஷியர்களுக்கு துஷ்கரமாக இருக்கும் மனுஷியர்களுக்கு மட்டும் துஷ்கரம் வேற யாராவது வித்யாதரன் அந்த மாதிரி ஒரு ஒரு இந்த பர்சனா இருந்ததுன்னா அவனுக்கு ரொம்ப சுலபமா இருக்கக்கூடிய ஒரு காரியம் மகத்து கர்ம அனுஷ்டிதம் இந்த ஒரு பெரிய கர்மாவானது எவனால் அனுஷ்டிக்கப்பட்டதோ ச மகாபுருஷா கஹா அவன் யாரு அகச்சத்து வா இங்க மயாசகா இமம் மத்த ஹஸ்தினம் ஆரோஹது என்னோட கூட இந்த மதம் பிடிச்ச யானையை ஏறட்டும் யானையில் ஏறட்டும் அபயம் மது உபகண்டவர்த்தின தேவதானவை தேவ தானவைஹி அபி விக்ருண்ணானசிய தேவ இந்த புருஷனுக்கு வந்து ஒரு பயமே இல்லாதன்னா அச்சகித கத்திகி அவன் போகிறானோ இல்லையோ பயமே இல்லாததுனால இவனுக்கு வந்து ஒரு ஒரு தெய்வ பயம் இல்ல தேவாசுர பயங்கள் கிடையாது யாராவது வந்து நம்மளை அடிச்சிருவானோங்கிற ஒரு பயம் கிடையாது அவளுக்கு கூட விரோதியா இருக்கக்கூடிய ஒருவன் விகிருந்தா விரோதம் ஓகே சோ விக்ருணானஸ் விரோதியாக இருக்கக்கூடியவன் தேவ அசுரர்களுக்கு கூட அசுரர்களுடன் கூட விரோதியாக இருக்கும் இவன் மது உபகண்ட வர்த்தினா என் பக்கத்திலேயே இருக்கக்கூடியவன் மது உபகண்ட என் பக்கத்தில் வர்த்தி இருக்கக்கூடியவனுக்கு அபயம் நான் வந்து ஒரு பயம் இல்லாதது அபயத்தை கொடுக்கிறேன் சரணாகதி கொடுக்கிறேன் அப்படின்னு இது நிஷம்ய ச புமான உபோட ஹர்ஷ நிர்கத்திய ச புமானு அந்த திருடன் ஏவம் நிஷம்ய இவ்வாறு கேட்டுவிட்டு உபோட ஹர்ஷா ரொம்ப சந்தோஷத்துடன் உபோட ஊடன வகதி இருக்கும் சோ உபவகத்தின் சந்தோஷத்தை வகிக்கக்கூடியவன் ரொம்ப மிகுந்த ஒரு சந்தோஷத்துடன் கூடினவனான அந்த திருடன் நிர்கத்திய வெளிவந்து கிருதாஞ்சலி கையை கூப்பினவாறு ஆக்கிரமிய சம்யா குச்சிதம் குஞ்சர காத்திரம் அசக்தம் அத்தியருக்ஷத்து குஞ்சரகாத்திரம் சம்யா சங்குச்சிதம் ஆக்கிரமிய அது ஒண்ணு சோ குஞ்சரகாத்திரம்னா யானையினுடைய சரீரமானது சம்யா சங்குச்சிதம் இந்த இவன் ராஜவாகனன் வந்து ஏதோ ஒரு சம்யாவை கொடுத்துருக்கணும் அந்த சம்யாவினால சங்குச்சிதம் அது அப்படியே தன்னுடைய சரீரத்தை வந்து குறுக்கின்றிருத்து இவனுடைய சம்யாவனால சங்குச்சிதம் தன்னுடைய சரீரத்தை குறித்து என்ன சொல்றது சம்யா சம் சம்யாவினால ஆமா ஏனியது இருக்கக்கூடிய குஞ்சர காத்திரம் யானையினுடைய சரீரத்தை ஆக்கிரமிய அது ஆக்கிரமணம் பண்ணி மேல ஏறி ஏறினான் அசக்தம் அத்தியருஷத் பாருங்க அசக்தம்னா துவரித்தம் இத்தியர்த்தா அத்தியருக்ஷத் ஆருரோக சோ ஆக்ரம்ய அத ஆக்ரமித்து அசக்தம் சீக்ரமாக இது அத்தியருக்ஷத்து ஏறினான் இந்த உபோட எங்க படிச்சேன்னு யோசிச்சுட்டு இருந்த உபோட ராகேன விலோல தாரகம்னு ஒரு பாணினியோட ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு உபோடனா வர்த்தமான தாத் இருக்குல்ல அபிய தாத் தானே